நான் இன்றைக்கு உங்களுக்காக இறால் பிரட்டல், இதை இறால் தொக்குன்னு சொல்லிவிடாம் வித்தியாசமாக இருக்கும். நான் இதை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு 20-25 இறால் எடுத்து தோல் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், இந்த பக்கம் கட் பண்ணி ஊற்றி எடுத்து, அதே மாதிரி இந்த பக்கம் கட் பண்ணி ஊற்றி எல்லாம் எடுத்துட்டு வச்சுரு, மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். அதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 10 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். தக்காளி எடுத்து 3 தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். சின்ன நண்டா 2 கட் பண்ணுங்க. நான் பெருசண்டபடியாக 1 கட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பமிலை எடுத்துருக்கிறேன். மல்லியில் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம். இதில் பச்சை மிளகாய் இருக்குது, ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கூட குறைய போடுங்க, உரைப்பு கேட்ட மாதிரி. இதில் 1 துண்டு பட்டை எடுத்து இப்படி முறிச்சு வச்சுருக்கிறேன். 3 ஏலக்காய், 3 கராம்பு. நான் இப்போ அதுக்கு மசாலாக்கள் போடைக்குள்ளே காட்டுறேன். கறி பவுடர், மஞ்சள் அதுகள் போடைக்குள்ளே நான் உங்களுக்கு காட்டுறேன். இறால் தொக்கு செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி மண்சட்டி தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன சட்டி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மண்சட்டி இருந்தால் டேஸ்ட் கூடவே இருக்கும். அதில் 10 டேபிள் ஸ்பூன் ஒயில் விட்டுருக்கிறேன். ஒயில் நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது பாருங்கோ. இந்த டைமில் இந்த சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். டீஸ்பூனால் 1/2 டீஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூனால் 1. இப்போ கடுகு வடிக்கட்டுக்கம். கடுகு வடித்த உடனே 1/2 டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் சீரகம். அதே டீஸ்பூனால் பெருஞ்சீரகம். இவ்வளோத்தையும் போட்டுட்டு 1 நிமிஷம் அப்படியே வதக்க போகிறேன். வதங்கினோடனே நான் பட்டை கிராம்பு இதுகள் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதுக்குள்ளே போடுறேன். கடுகு இதெல்லாம் போட்டுட்டேன். போட்ட உடனே இப்போ ஒனியனை போடுறேன். ஒனியன் போட்டு 4-5 நிமிஷம் வதங்க விட போகிறேன். அதுக்கு நான் அந்த வதங்குறதுக்கு மட்டும் ஒரு கொஞ்சமாக சால்ட் போடுறேன் பாருங்க. அந்த வதங்குற ஒனியன் வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு 2 விரலால் எடுத்து போட்டு விடுங்க. பிறகு நாங்கள் சால்ட் ஆட் பண்ணுவோம். அப்பைக்குள்ளே காட்டுறேன். இது இந்த வதங்குறதுக்கு மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இப்போ இதை நான் 4-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி போட்டு காட்டுறேன். 4-5 நிமிஷம் ஆச்சு இந்த ஒனியன் போட்டு. இப்போ கருவேப்பமல்லியை போட போகிறேன். பிச்சு போட்டு போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். போட்டுட்டு 1-2 நிமிஷம் வதக்க போகிறேன். வதக்கி போட்டு பச்சை மிளகாயையும் போட்டு விட போகிறேன். கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் இதை இப்படியே 1-2 நிமிஷம் வதக்கி போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 2-3 நிமிஷம் வதக்கியிருக்கிறேன் பாருங்கள். நல்லா வதங்கிட்டுது. இந்த மல்லியில் எடுத்து வச்சுருந்தேன். நான் எடுத்ததில் அரைவாசியத்தான் நான் பிச்சு போட்டு போடுறேன். அரைவாசியை கடைசியாக போடணும். அப்போ இப்போ இதை 1 வதக்கு வதக்கி போட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, இதுக்கு தக்காளியும் வெங்காயமும் தான் நீ போட்டேன். கொஞ்சம் கூட போடணும். ஏன்டா இது நாங்கள் தண்ணி அதுகள் பெருசாக விட போகிறதில்லை. இது கிரெட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த இதில் இது இந்த பேஸ்ட்டுகள்லாம் எடுக்க போகிறோம் இதுக்கு. இப்போ இதை போட்டுட்டு வதங்குறதுக்கு நான் ஒரு மூடி வைக்க போகிறேன். 5-8 நிமிஷம் மூடி வச்சு போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு என்னென்ன போடுறேன்னு. இந்த தக்காளியை போட்டுட்டு 5-8 நிமிஷம் மூடி விட்டேன் நான் பாருங்கோ. தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்துட்டுது. நீங்கள் இடையில் ஓப்பன் பண்ணி அடிப்பிடிக்குமென்று தெரிஞ்சால் ஓப்பன் பண்ணி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இன்றைக்கு ஓப்பன் பண்ணேன் இல்லை, ஏன்னா தக்காளி வந்து கொஞ்சம் தண்ணி விடுறதால அடிப்பிடிக்காதன்னு போட்டு மூடி விட்டேன் நான். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நாங்கள் வளமையாக யூஸ் பண்ணுற கறி பவுடர் 10 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மஞ்சள் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை போடுறேன். உங்களுக்கு உரைப்பு கேட்ட மாதிரி பச்சை மிளகாயும் போட்டதால் உங்களுக்கு உரைப்பு கேட்ட மாதிரி போடுங்க. நான் இன்றைக்கு கொஞ்சம் இறால் எடுத்ததால் 10 டீஸ்பூன் போடுறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு அப்படியே நான் இறாலையும் போட்டு 10-12 நிமிஷம் அப்படி இறால் அவிகிறதுக்கு மூடி விட போகிறேன். நான் காட்டுறேன் போயிட்டு மூடி போட்டு உங்களுக்கு. அந்த இறால் போட்டு 10-12 நிமிஷம் மூடி விட்டுருக்குறேன் பாருங்கள். தண்ணி எதுவுமே விட இல்லை. இப்போ இதில் இதுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு பாருங்கள் மிக்ஸ் பண்ணுறேன். இது இதில் இருந்த தக்காளி, இந்த இஞ்சி, இறால்லேருந்து வந்த இந்த தண்ணி எல்லாம் இது. இப்போ உங்களுக்கு தண்ணி வேணும்னு சொன்னால் ஒரு கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுங்க. நான் ஒரு கொஞ்சமாக வரங்க 1/4 டம்ளர் அளவுக்கு விடுறேன். விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இறால் அவிஞ்சதுன்னு சொன்ன அவிஞ்சிட்டு கொண்டு பார்ப்போம் பாருங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம்
ஒரு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணியோட சேர்ந்து அவியறதுக்கு நான் அப்படியே மூடி விட போறேன். மூடி விட்டுட்டு காட்டுறேன். இப்போ தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விட்டேன் நான். அவிஞ்சிட்டது நல்ல ராலுப்பு. உங்களுக்கு இன்னும் பிராண்ட் கொஞ்சம் பரவணும்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க. ஆனா என்ன கொஞ்சம் அந்த குழம்பு வேணும்ன்றதுக்காக நான் இப்போ இந்த டைம்ல புளிப்பு தக்காளி போட்டீங்கன்னு சொன்னா லெமன் விடாதீங்க. அப்படி இப்போ கறி புளிக்க இல்லைன்னு சொன்னால் மட்டும் கா இந்த பாதியிலேயே அரைவாசி விட போகிறேன் நான். ஏன்னா கொஞ்சம் புளிக்க இல்லைண்டே நான் போட்ட தக்காளி கொஞ்சமாக தான் பாருங்க இதுலேயே கொஞ்சமாக அரைவாசி பாதியிலே அரைவாசி விடுறேன். விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுருந்தேன் மல்லியிலேயே பிச்சு போட்டு இதை இதை விட கொஞ்சம் இன்னும் மறண்டு வரணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இன்னும் விட்டீங்கன்னு சொன்னால் நல்லா பிறண்டு வரேன். நான் இதோட ஓ பண்ண போகிறேன். எனக்கு உப்பு புளி எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஓ பண்ண போகிறேன். ஓ பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்க நான் ஓ பண்ணிட்டேன். மண்சட்டி என்றதால் ஓ பண்ணின பிறகு கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்படியே விட நல்லா இன்னும் கொஞ்சம் பத்தி வரும். அதால் நான் ஓ பண்ணிட்டேன். இப்போ பாருங்க நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு டிஷில் எப்படி இருக்கேன்னு. நீங்களும் செய்து பாருங்கோ. இதை ரால் எடுத்து இப்படி டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைகளும் விரும்பி சாப்பிட்டீங்கன்னா நல்ல உரைப்பு புளிப்பு எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள்.